என்ன சார் இவ்வளோ தெளிவாக இருக்கு? ஒரு இது வந்து ஆட்டி முடிச்சு நம்மளுக்கு வந்து ஒரு 1 hour வச்சுட்டா ரொம்ப பியூரான ஆயில் நம்மளுக்கு. அப்படியா? பன்னீர் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் எத்தனை வந்து இது ஹீட்டர் சுவிட்சு, இதை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது டெம்பரேச்சர் கண்ட்ரோலர். ஓகே. இதை வந்து 90 degrees இதை வச்சிடணும். ஏன்னா இது வந்து மோட்டர் சுவிட்சு. ஓகே. இதை ஆன் பண்ணணும். ஓ, எள்ளு போடுறோம். ஓகே. நிலக்கடலை போட போகிறோம். மேலே கடலை கீழே என்ன? ஆமாம், கடலை எல்லா விதமான சீட்ஸும் நம்ம இதில் போட்டுக்கலாம். 1 kilo அரைச்சோம்னா அதில் வந்து நம்மளுக்கு வந்து 1.5 liter ஆயில் வரும். ஆமாங்க. இது வந்து சூரியகாந்தி விதை போடுறோம். சூரியகாந்தி விதை கூட போடலாம். ஆமாங்க, லக்ஸ் சீட்ஸ் அப்படிங்குவாங்க. ஓகே. இதில் Omega-3 அது இந்த மாதிரி நிறைய, இது வந்து சுகரு ப்ரெஷரு இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் இந்த ஃப்ளக்ஸ் சீட் ஆயில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்து நம்ம பாதாம் ஆயில் கூட நம்ம இதில் போட்டுக்கலாம். நிறைய பேர் யோசிப்பாங்க கரண்ட் பில்லுக்கு ஜாஸ்தி வந்துருப்போம் அப்படின்ட்டு. கரண்ட் பில்லாம் எந்த அளவுக்கு வந்து வரும்? 1 hour ஒன்றா வந்து 1/2 unit ஒரு 2 rupees கரண்ட் சார்ஜ். 1/2 unit தான் போகும். எல்லாருமே ஹைலைட் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து செம ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட் தான் உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேனேஜர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கூட சார் இருக்காரு, ஃபுல்லாக டீலாக கேட்டுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க, உங்க நேம் சொல்லிருங்க. பேர் நேசகுமார். ஓகே, நம்ம கம்பெனி நேம் சொல்லிடுறீங்களா? ஆருத்ரா என்டர்பிரைஸ் கோயம்புத்தூர். ஓகே, சொல்லுங்க சார். இது வந்து பார்க்குறீங்க புதுசாக இருக்குன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இது வந்து என்ன மாதிரி ப்ராடக்ட்னு சொல்லிருங்க? வந்து மேலே கடலை கீழே எண்ணெய் ஆயில் மிக்ஸி. ஓ, வீட்லயே வச்சு எண்ணெய் தயாரிக்கிற மிக்ஸி. மேல கடலை கீழே என்ன அதை கான்செப்ட். ஓகே, இதுல வந்து என்ன சார் ஒன்லி கிரவுண்ட் நட் மட்டும் தான் போட்டு எண்ணெய் எடுக்க முடியுமா இல்ல என்ன எல்லாம் எடுக்கலாங்க? இதுல வந்து 20 வகையான ஆயில் எடுத்துக்கலாம் சார். ஓ, 20 வகையான ஆயில் வந்து எடுத்துக்கலாம். சார் நிறைய பேர் யோசிப்பாங்க கரண்ட் பில்லுக்கு ஜாஸ்தி வந்துருப்போம் அப்படின்ட்டு. கரண்ட் பில் எல்லாம் எந்த அளவுக்கு வந்து வரும்? 1 hour ஒன்னா வந்து 1/2 unit ஒரு 2 rupees கரண்ட் சார்ஜ். 1/2 unit தான் போகும். ஓகே, ஒன் திங் வந்து ரெண்டு ப்ராடக்ட் வந்து வச்சிருப்பீங்க போல, ஒரே மாதிரியா இல்ல இது என்ன கான்செப்ட்? 400 watts 600 watts ரெண்டு மாடல். ஓ, 400 watts இருக்கு, 600 watts வந்து இருக்கு. சார் இப்ப வெளியில இருந்து கூட பாத்துட்டு சார், இப்ப அவங்களுக்கு வந்து டெலிவரி கூட அவைலபிள் இருக்கா? நம்ம வந்து ஆல் ஓவர் தி வேர்ல்டு. ஓ, வேர்ல்டு ஃபுல்லா எல்லா இடம் அனுப்பிச்சிருக்கோம். சூப்பர் சார். இன்னைக்கு வந்து ஆர்டர் பண்ணாங்க எல்லா டேஸ்ல அனுப்பிட்டுருவீங்க? ஒரு 2 நாள்ல வீட்டு போய் சேர்ந்து. டூ டேஸ்ல லோக்கல்ல. ஓகே, வெளிநாடுகள்லாம் அதுக்கு அந்த மாதிரி டேஸ். சூப்பர் சார். ஒன் திங், இது வந்து வாரண்டி அது மாதிரி கொடுக்குறீங்களா? அது கொஞ்சம் 1 year வாரண்டி தரோம். 1 year நம்ம சொந்த தயாரிப்பு, அதனால வந்து காப்பர் காயில் மோட்டர் எல்லாமே ஒரு SS304 கிரேட் மெட்டீரியல்ஸ். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் பெஸ்ட் பெஸ்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, பெஸ்ட் ப்ராடக்ட், அதனால வந்து 1 year வாரண்டி தரோம். சூப்பர் சார். இன்னைக்கு வந்து ஃபுல் டெமோவே காட்ட போறோம். ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்த்தா ஃபர்ஸ்ட் பாக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குல போலாம். பாயசம் வெளியே ஆமாம், பால் பாயசமா? ஆமாம், வாங்க. ஒரு 15 minutes உடனே வந்துருது. ஒரு 30 செகண்ட் ஒரு 1 kilo 1/2 liter நீங்களே பாக்குறீங்களா நேரா? சுத்தமான எண்ணெய், பல வகையான ஆயில், விதவிதமா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு விதமான ஆயில், நம்ம டேஸ்ட் டிஃபரெண்டா இருக்கும். நமக்கு ஆரோக்கியத்துக்கும் இது ஒரு பெஸ்ட் அப்படிங்குவாங்க. இதுல Omega-3 அது இந்த மாதிரி நிறைய, இது வந்து சுகரு ப்ரெஷரு இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் இந்த ஃப்ளக்ஸ் சீட் ஆயில் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. இது வந்து நம்ம பாதாம் ஆயில் கூட நம்ம இதுல போட்டுக்கலாம்.
ஆமாங்க. இப்போ லேடிஸ் வந்து அந்த ஸ்கின் கேர்க்காக ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்க. வந்து கடுகு, இது கருஞ்சீரகம், இது வந்து சியா சீட்ஸ்னு சொல்லுவாங்க. பல வகையான எண்ணெய் வித்துக்கள் இருந்து இதில் நம்ம ஆயில் எடுத்துக்கலாம். நாங்கள் மேனேஜர் எங்ககிட்ட அவங்க இப்போ நாங்கள் வந்து இதில் டீலர்ஷிப் நிறைய பேர் தரோம். ஓகே, இப்போ நான் பண்ணுற மாதிரி உங்கள் நேம்ல இருக்குங்களா இல்லை என் நேம்லேயே எடுத்துக்கலாங்களா? ரெண்டு விதத்துலையும் தரோம் நாங்கள். ஆமாம் ஆமாம், ஆல் ஓவர் வேர்ல்டு நாங்கள் வந்து டீலர்ஷிப் தந்துட்டு இருக்கோம். எல்லாம் நிறைய கம்பெனிஸ் வந்து இப்போ எங்கிட்ட இது புக் பண்ணி இப்போ வந்து நம்ம கடுகு எங்கிட்ட வந்து வாங்கி விற்கிறாங்க. சூப்பர் சார். இன்னொன்று என்ன, இது வந்து ஃபுல் சர்டிஃபிகேட்டாக கேட்பாங்க, சர்டிஃபிகேட்டுங்களா அந்த மிஷின்? கண்டிப்பாக கண்டிப்பாங்க, சர்டிஃபிகேட்டோட வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்க. ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து வருது. கடுகு கூட எண்ணெய் எடுக்கிறாங்க. நார்த் இந்தியன்ஸ் பூரா இந்த மிஷின் அதிகமாக நார்த் இந்தியாவுக்கு போகிறது காரணம் கடுகு எண்ணெய். ஆமாங்க. இது வந்து கருஞ்சீரகம், சுகர், நிறைய விதமான இதுக்கு இது யூஸ் ஆகுது. சியா சீட்ஸ்னு சொல்கிறாங்க. இதில் ஒமேகா 3 அப்புறம் நிறையா விட்டமின் மினரல் இருக்கிறாங்க. கேன்சர் கூட யூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான சீட்ஸ் இதெல்லாம் புதுசு, நானே பார்த்துல. இப்போ தான் ஒரு கஸ்டமர் நமக்கு இது காமிச்சிருந்தாங்க, சியா சீட்ஸ். ஸோ இவ்வளோ ரொம்ப சிம்பிள் சார். இது நம்ம மிக்ஸி கூட ரொம்ப காம்ப்ளிகேட், அதை விட ரொம்ப ஈஸி இந்த மிஷின். யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம், லேடிஸ் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி. நாங்கள் வெயிட்லாம் வந்து எப்படி சார் இருக்கும்? இது வந்து 12 கிலோ 14 கிலோ. 400 வாட்ஸ் வந்து 12 கிலோ, 600 வாட்ஸ் வந்து 14 கிலோ. ஸோ லேடிஸ் ஈஸியாக ஹேண்டில் பண்ணி. ஆமாம் ஆமாம். ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டீல் யூஸ் பண்ணுறீங்க? இது வந்து SS ஸ்டீல், 304 கிரேட் ஃபுட் கிரேட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். மோட்டரில் காப்பர் காயில், கியர் பாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேட் மெட்டீரியல், எல்லாமே பெஸ்ட்டு தான் சார். இப்போ வந்து நம்ம வந்து இந்த மிஷினை க்ளீன் பண்ணுறதை பற்றி நான் சொல்கிறேங்க. இது எண்ணெய் எடுத்து பிடிச்சோடனே இந்த ஹீட்டர் சுவிட்சை ஆஃப் பண்ணிடுறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் ஆஃப் பண்ணுறோம். மோட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஃபீடர் எடுத்து கீழே வச்சுட்டு இதை இப்படி மேலே தூக்கிட்டு இந்த ரிவர்ஸ் சுவிட்ச் பட்டன் இருக்கீங்க, அதை ஒரு 10 செகண்ட் இதை ரிவர்ஸ் இப்படி பிடிச்சிக்கணும் கையில். ஆமாம், கையில் இப்படி பிடிச்சிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இப்படி விட்டுட்டு இந்த லாக் இருக்கும், இந்த லாக்கை வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த பேரல் வந்து ஹீட்டாக இருக்கும், அதனால் க்ளவுஸ் கொடுத்துருக்கோம். க்ளவுஸ் பிடிச்சிட்டு இப்படி எப்படி வெளியே எடுத்துகிறோம். எடுத்துகிட்டு இதை வந்து இப்படி எடுத்துகிட்டு இந்த ப்ரெஷ் இருக்கு இல்லைங்களா, ப்ரெஷ்ஷை வச்சு இப்படி அவ்வளோதான். க்ளீனிங் வந்து ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். ஓகே. அதுக்கடுத்து தண்ணி எல்லாம் போட்டு கழுவ தேவையில்லை சார். இதை கழுவுறனா கழுவிக்கலாங்க, தண்ணியில் கூட கழுவிக்கலாங்க, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. துருவெல்லாம் பிடிக்காது. இது SS 304 கிரேட், ஒன்றும் உங்களுக்கு துருவெல்லாம் வராது. ஓகே, க்ளீனிங் வந்து சிம்பிள். ஆமாம் சார், இதுலேயே அட்டாச்மெண்ட்டாக க்ளவுஸு இதெல்லாம் வந்துடும், அவ்வளோதான். இது க்ளீனிங் முடிஞ்சாச்சு, அவ்வளோதான். ஓகே ஃபைன் சார். ஸோ இந்த க்ளீனிங் எல்லாம் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா இது நம்ம ரெடி பண்ண ஆயில். ஓகே, அதுதான் உங்களுக்கு என்ன சார் இவ்வளோ தெளிவாக இருக்குது. ஒரு இது வந்து ஆட்டி முடிச்சு நம்மளுக்கு வந்து ஒரு 1 ஹவர் வச்சுட்டா ரொம்ப பியூரான ஆயில் நம்மளுக்கு. அப்படியா? பன்னீர் மாதிரி இருக்கும். சூப்பர் சார். ஆமாம் சார். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கடையிலலாம் வாங்குறதா ஏதாவது மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஆமாம், நம்ம வீட்டில் வச்சு போனோம் நேச்சுரலாக இந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம என்ன சீட்ஸ் போடுறோமோ அதுலேருந்து ஆயில் கிடைக்க போகுது, கலப்படமே இல்லை. இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி பியூர் ஆயில். ஓகே சார். இதில் வந்து இன்னொரு ஸ்பெஷல் கோட் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, தேங்காய் கூட வந்து பார்த்தா தெரிவிக்கலாம் சொல்கிறீங்க. ஆமாங்க. இது எப்படி சொல்லியிருக்கலாம்னு? கண்டிப்பாக கண்டிப்பாங்க. இந்த ஆயில் மிஷின் வந்து நம்ம வந்து ஆயில் எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் இதில் வந்து தேங்காயும் தெரிவிக்கலாம். ஓ, இது வந்து நம்ம ஃபஸ்ட்டாக நம்ம ஓல்டே ஃபஸ்ட்டு நம்ம தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். ஆமாங்க ஃபைன் சார். ஸோ அதை எப்படி நான் ஷோ பண்ணுறீங்களா? கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க சார். தேங்காய் துருவி வந்து நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு காமிக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த புஸ்ஸை வந்து இது உள்ள இப்படி வச்சுக்கிறோம். ஓகே, வச்சுட்டு இது இப்படி மாட்டிக்கிறோம். ஓகே, மாட்டிக்கிட்டு ஜஸ்ட் இதை ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணி என்ன பிரைஸ் சொல்லிறீங்களா? சார் எங்கிட்ட வந்து ரெண்டு மாடல். ஓகே, 400 வாட்ஸ் வந்து 16000 வந்து வருது. ஆமா ஓகே சார். 600 வாட்ஸ் வந்து 20000 வந்து பாத்தீங்க வருது சார். இப்போ வெளியில இருந்து கூட பாத்துட்டு பாங்க சார். இப்போ டெலிவரி எல்லாம் எப்படி பண்ணீங்க? அதான் சொல்லுங்க. டெலிவரி வந்து இப்போ ஆல்ரெடி ஆல் ஓவர் தி வேர்ல்ட், உலகத்துல எந்த நாடா இருந்தாலும் நம்ம அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ 16000 சொல்றீங்களா? பர்சனலா இங்க இருந்து வந்து பார்த்தா சென்னை போதுனா அதுக்கு டெலிவரி சார்ஜ் அடிஷனலா வந்து வரங்களா இல்ல ஃப்ரீ ஷிப்பிங்ல வந்து பண்ணுங்க? தமிழ்நாடு பூரா ஃப்ரீ சார். தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ ஷிப்பிங். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ. மத்தபடி வெளிய மாநிலங்கள வந்து ஓகே நாமினல் சார்ஜ் நாங்க. ஓகே ஃபைன் சார். இப்போ நீங்க வந்து பார்த்தா டெமோ வந்து ஈஸியா பண்ணி கட்டிட்டீங்க. சம ப்ராடக்ட் வாங்குனது அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் கூட இருக்கலாம். இப்போ அவங்க வந்து டவுட் கேக்குறாங்கன்னா எப்படி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருவீங்க? கண்டிப்பா டெமோ வீடியோ அனுப்பிச்சிட்டுறோம். அதுவா இது ரொம்ப ஈஸி, ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிருக்கேன். ஓகே, டெமோல பார்த்ததுதான் ஏதாவது டவுட்னா கூட வந்து பார்த்தா கீழே
கான்டென்ட் நம்ம போயிட்டு இருக்கு, அதை வந்து நம்ம பார்த்து வாங்கலாம். சார் இப்போ எது சார் வாங்கலாம்னா, ரெண்டு மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறீங்க, உங்கள் சாய்ஸ் எது வந்து பெஸ்ட்டாக இருக்கு நீங்கள் சொல்லுவீங்க? சார் ரெண்டுமே பெஸ்ட் தான். ஓகே, ஸோ எது அதிக நீடு இருக்கோ அது வந்து பார்த்து வாங்கிக்கலாம். ஓகே, இதை எடுத்து ஒருத்தர் வந்து பிஸ்னஸை கூட பண்ணலாம்னு நினைப்பாங்க சார், இப்போ அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணி கொடுப்பீங்களா? கண்டிப்பாக சார் கண்டிப்பாங்க. இப்போ நிறைய பேர் எங்கிட்ட இந்த மிஷினை கூட வாங்கி விற்கிறாங்க, மிஷினே விற்கிறாங்க. ஓகே, நிறைய டீலர்ஸ் ஒரு ஏரியாலையும் எடுத்துட்டு இருக்கோம். சூப்பர், ஃபைன் சார். அந்த மாதிரி யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எங்களை காண்டக்ட் பண்ணி. ஓகே, இப்போ ரீடெயில்ஸ் வந்து வாங்குற மாதிரி வச்சுக்கோங்களேன், பணம் போட்டுறதா அனுப்பிங்களா இல்லை ப்ராடக்ட் போனதுக்கு அப்புறம் பணம் போட்டுட்டா போதுங்களா? கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது, பணம் போட்டுட்டா தான். ஓகே, இன்னைக்கு பணம் போட்டுறானா எல்லா டேஸ் ப்ராடக்ட் வந்து போயிடும். 2 டேஸ் ஐ திங்க், 2 டேஸ்ல வந்து பண்ண போறோம். சரிங்க சார், தேங்க்யூ சோ மச் சார். கஸ்டமர் வந்து ஆன்லைன்ல வந்து வாங்குனா சரி, டைரக்டா வந்து வாங்குறவங்க கூட ஆசைப்படுவாங்க சார். இப்போ வரும்போது அட்ரஸ் எப்படி சொல்லிருங்க? கண்டிப்பா சார், கணபதி, கோயம்புத்தூர் கணபதி மெயின். ஓகே, அங்க வந்துட்டு எங்களை கூப்பிட்டாவே போதும். ஓகே, டைரக்டா வந்து ஈஸியா கூட வாங்கிக்கலாம். வரும்போது எந்தெந்த டேஸ் வரலாம், எந்தெந்த டைம் வரலாம்? சண்டே தவிர்த்து மத்த எல்லா நாளும் எங்க கம்பெனி. சண்டே டு அதர் டேஸ், எனி டேஸ் வேணாலும் சாரடி. ஃபுல் டீடைல் வந்து பண்ண கீழே கொடுத்துக்கிறேன், மறக்காம கான்டாக்ட் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச், பை பை சார், பை சொல்லுங்க சார், பை.